வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளை அடுத்த தலைமுறையில் தாக்குவதற்கான மருந்துகளில் வந்து போச்சு, ஊசியில் நுழைச்சி. நீங்கள் என்ன காரணம் சொல்லலாம், வெள்ளை பண்ணி நாங்கள் சாப்பிட்றோம், அதுக்கு முட்டைக்கோஸ் போடுறோம், பீட்ரூட் போடுறோம், கேரட்டு சாப்பிடுது, அந்த கறியை நாங்கள் புசிச்சோம். பார்த்தீங்கன்னா அது இடக்கூடிய மலம் சிறுநீர் இருக்குல்ல, பன்றி உலாவக்கூடிய இடங்கள்ல அதோடைய மலத்திலையும் சிறுநீரிலையும் மோசமான கீழ்நிலை செயல் உருவாகும். இப்ப பாருங்க, ஒரு ஆட்டுக்கறிக்கு பதிலாக ஒரு நாய் பிரியாணி போட்டுட்டாங்கன்னு ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்தது. அந்த நோயில் பன்றி வளர்த்த எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, யூடியூப் சேனல் நண்பர்களே எனக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பன்றி இறைச்சி ஏன் புசிக்கக்கூடாது அப்படின்ற டாப்பிக்கை பார்க்குறோம். பன்றி இறைச்சியை மனிதன் வந்து காலங்காலமாக பன்னெடுங்காலமாக பன்றி இறைச்சியை சாப்பிட்டதற்கு ஒரு சாரார் அதுக்கு ஆதாரத்தையும் காட்டுவாங்க. ஆனால் பன்றி இறைச்சி ஏன் சாப்பிடணும், ஏன் சாப்பிடக்கூடாதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி இந்த நவீன உலகத்தில் பன்றி இறைச்சியை சாப்பிடக்கூடிய பெரும்பான்மையான இதுக்கு நிறைய பாருங்கள், கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, மூல நோய்க்கு அருமையான தீர்வு இந்த பன்றி இறைச்சி அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே நம்ம இளைஞர்களும் போய் எங்கெல்லாம் இந்த பன்றி இறைச்சியை வச்சுருக்கிறாங்கன்னு தேடுவாங்க. இன்றைக்கி பாருங்கள், பெரும்பான்மையான எல்லா இடங்களையும் இந்த பன்றி இறைச்சியை விற்பனை செய்ய தொடங்கிட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த பன்றி இறைச்சியை சாப்பிட மாட்டாங்க, நம்மளை தமிழுடைய வாழ்வியலில் சாப்பிட மாட்டாங்க. யாரெல்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்றத பார்ப்போம். பன்றி இறைச்சியை யாரெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, காட்டில் இருக்கக்கூடிய அந்த பன்றி இருக்கு இல்லைங்களா, காட்டு பன்னின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டு பன்னி வந்து இப்போ நீங்கள் பார்க்குற, நீங்கள் என்ன காரணம் சொல்லலாம், வெள்ளை பன்னி நாங்கள் சாப்பிட்றோம், அதுக்கு முட்டைக்கோஸ் போடுறோம், பீட்ரூட் போடுறோம், கேரட்டு சாப்பிடுது, அந்த கறியை நாங்கள் புசித்தோம். வேடர்கள் பன்றியை, அந்த காட்டு பன்னியை வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க. அவங்க அந்த பன்றி இறைச்சியை சாப்பிட்டதா குறிப்புகள் இருக்குது. இன்றைக்கும் வேடுவர்கள் காட்டில் இருக்க பன்றியை வேட்டையாடி சாப்பிட்றாங்க. இப்போ அவர்களுக்கும் நம்மளுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ பன்றி கறி எப்படி, இப்போ வீட்டில் இருக்க எலி யாராவது சாப்பிடுவாங்களா? ஆனால் வயலில் இருக்க எலியை சாப்பிடக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. அப்போ வயலில் இருக்க எலிக்கும் வீட்டில் இருக்க எலிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனுடைய பழக்க வழக்கம், உணவு முறை, மனுஷன் கூட. இப்போ பாருங்கள், இப்போ நான் வீட்டில் வளர்க்கக்கூடிய மாட்டுக்கு என்னங்க பெரிய பிரச்சனை, வீட்டில் இருக்க கயனிப்பானை தண்ணியை எடுத்து ஊற்றி ஊற்றி அது வயிறெல்லாம் பெருசாக உப்பி போய் வீங்கி போய் அந்த கயனிப்பானையை குடித்து அந்த பாலை குடிக்கிறதுக்கு நீ வியாதியை தான் உருவாக்குது. அது மாதிரி தாங்க, நீங்கள் பன்னி கறியை எல்லா வேதங்களும் தடுக்குது. எல்லா வேதங்களும் பன்றி இறைச்சியை தடுக்குது. எந்தெந்த இதில் இதை பன்றி இறைச்சியை பயன்படுத்துகிறாங்கன்னு பார்ப்போம். பன்றி இறைச்சியை சூன்யக்கலை, 64 கலையில் சூன்யக்கலைன்னு ஒரு கலை இருக்குது. அதாவது இல்லாததை இருக்குன்னு காட்டுறது, இருக்கிறத இல்லாமல் ஆக்கிறது. இது ஒரு 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 மேஜிக், ஒரு பிளாக் மேஜிக். இதுக்கு வந்து ஜாலத்திரட்டுன்னு சித்தர்கள் பேர் வச்சுருக்கிறாங்க, ஜாலம் செய்கிறது. இப்போ ஜால வேலைகளுக்கு மட்டுமே பன்றி இறைச்சியை பயன்படுத்திருக்கிறாங்க, சூன்யக்கலையில் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் சில மாந்திரிக வேலைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. அதாவது பிராணிகளில் உயர்ந்த உத்தம பிராணிகள் இருக்குது, கீழ்நிலை பிராணிகள்னு இருக்குது. தமிழருடைய வாழ்வியலில் இந்த கீழ்நிலை பிராணிகளை மனிதன் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நம்மளுடைய பதார்த்த குண சிந்தாமணியில் பன்றியை பற்றிய முழு நீள ஒரு தொகுப்பு இருக்குது. இப்போ இந்த பன்றி இறைச்சியை சாப்பிட்டா என்னாகும், இன்றைக்கி நவீன விஞ்ஞானத்தில் பன்றியினுடைய குடலில் கொக்கி புழுக்கள், நாடா புழுக்கள்னு ரெண்டு விதமான புழுக்கள் இருக்குது. அது இன்றைக்கி கிராமப்புறங்களில் இதை ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக ஆயிடுச்சு. இப்போ இந்த பதிவை போடும்போது பன்றி வளர்க்குறவங்கலாம் என் மேலே குலவெறியாக இருப்பாங்க. நானாக உண்மையை தான் சொல்லி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இதை யார் தான் சொல்கிறது? அப்புறம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் கிராமங்களில் இதோடைய அட்டூழியம் பயங்கரமாக இருக்குது, இந்த பன்னியினுடைய அட்டூழியம். ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தையாக போயிடுச்சு. இன்றைக்கி பன்றி இறைச்சி மிகப்பெரிய ஒரு சந்தையாக போயிடுச்சு. கிராமத்தில் படக்கூடிய பிரச்சனையை பார்ப்போம். இந்த பன்றியை இதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறையெல்லாம் கிடையாது. கிராமத்தில் பன்றி வளர்க்குறவங்க இதை ஒழுங்குமுறையெல்லாம் கிடையாதுங்க, அதை அவுத்து விட்ருவாங்க, அவ்வளோதான். அந்த பன்னி இரவில் வந்து மேயும், கஷ்டப்பட்டு ஒருத்தர் மூலிகை வச்சுருப்பார், அந்த மூலிகையை மேய்ஞ்சிரும், விவசாய நிலங்களை பாழ்படுத்தும், காய்கறி தோட்டங்களை பாழ்படுத்தும். இதை போய் அவங்கள்ட்ட கேட்டோம்னா வராதுன்னு சொல்லுவாங்க, இல்லை வரும்னு சொல்லுவாங்க. அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது. நகராட்சியில் நிர்வாகத்துலேயும் புகார் கொடுத்து அதை
அதை என்னதான் செஞ்சாலும் அதை கட்டுப்படுத்த முடியாது. இது ஒரு பக்கம் பொருளாதார ரீதியான ஒரு நஷ்டம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது இடக்கூடிய மலம் சிறுநீர் இருக்குல்ல, பன்றி உலாவக்கூடிய இடங்களில் அதோடைய மலத்துலேயும் சிறுநீரிலையும் மோசமான அந்த பாக்டீரியாக்கள் வைரஸ்கள் இருக்குது. மனிதனுடைய கால் வழியாக ஊடுருவி மனிதனுக்குள்ளே கொண்டு போய் இன்றைக்கி நிறைய நோய்களுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த பன்றியுடைய மலமும் சிறுநீரும். இப்போ நான் எங்களை போன்ற இயற்கை ஆர்வலர்கள் மூலிகை சேகரிப்பாளர்கள், நாங்கள் போய் ஒரு மூலிகையை ஒரு ஆற்று ஓரங்களே ஒரு குளக்கரையிலே போய் எடுக்க முடியாது. ஒரு நல்ல மூலிகை இருக்கும், அபூர்வமான மூலிகை இருக்கும், ஆனால் அந்த இடத்துல பன்னியினுடைய கால் தடங்கள் பட்டிருக்கும். அப்போ பன்னி கால் தடம் அந்த இடத்துல இருக்கும்போது அந்த மூலிகையை எடுத்துகிட்டு வந்து அவர் ஏதோ ஒரு சாதாரண சளிக்காக அவர் போய் சாப்பிட போய் அவருக்கு மோசமான நோய்களை உருவாக்கி கொடுத்துரும். நீங்கள் என்ன தான் தண்ணியில் போட்டு கழுவுனாலும் அது ஒட்டுண்ணிகளாக அது குறிப்பிட்ட வெப்பநிலையில் தன்னை வடிவமைச்சிக்கிட்டு மாறிக்கிட்டு உடம்புக்குள்ளே நுழைய இருக்க முயலும். அதை எடுக்கக்கூடிய ஒரு கை வழியாகவும் அந்த நுண்ணுயிர் உள்ளே போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த கீழ்நிலை பிராணிகளை நாம் வளர்க்குறதுக்கு ஒரு காலத்தில் தமிழர்களுடைய அறம் தடுக்கப்பட்டுச்சு, எந்தெந்த பிராணிகளை வளர்க்கணும்னுச்சு. ஆனால் அதையும் மீறி நாம் இன்றைக்கி அதை உணவாக கொண்டு வரோம். இன்றைக்கி அதை விட மோசமான செயல்னா தெரியுங்களா, இன்றைக்கி சாக்லேட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரி சில ஜெல்லி முட்டாய்கள் இந்த மாதிரி நிறைய இதுக்கு பேர் நிறைய பார்த்திங்கன்னா அந்த எல்லா அதுதான் சொல்கிறேன். கொஞ்சம் உஷாராக சாப்பிடுங்க, ஜாக்கிரதையாக. இப்போ பன்றி இறைச்சியை எப்படியெல்லாம் சாக்லேட்டில் பிஸ்கட்டில் அதை சேர்க்குறாங்கன்னு பார்ப்போம். எமுல்சிஃபர்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எமுல்சிஃபர்ன்றது மாட்டினுடைய கொழுப்புலேருந்து எடுத்து அந்த ஃபோமை வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்க்காக பிஸ்கட்டில் இருக்கக்கூடிய அந்த மொறுமொறுப்புக்கும் அந்த சாஃப்ட்னஸுக்கும் எமுல்சிஃபரை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு அந்த எமுல்சிஃபர்னு உங்களுக்கு பேரை அந்த அந்த உற்பத்தி செய்யக்கூடிய அந்த பிஸ்கட் கம்பெனியும் சாக்லேட் கம்பெனியும் எமுல்சிஃபர்னு போடுவான். சில இடத்துல எமுல்சிஃபர்னு போடுவான், சில கம்பெனியில் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக கோடிங்கில் போட்டுருவாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா ஏதோ ஒரு E232 இல்லை E211 இல்லை E324 அப்படின்னு கோடிங் இருக்குது. இதுக்கான ஒரு கோடிங் இருக்குது, அந்த கோடிங்கில் போட்டுருவாங்க. யாருக்காவது தெரியுமா, வீட் ஃப்ளார்னு போட்டுருவாங்க, அப்புறம் சுகர் இருக்குதுன்னு போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் இந்த கோடிங்கில் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்ட பிறகு இதெல்லாம் யாருங்க படிக்க போகிறா, ஆனால் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு ஒரு பாசமிகு ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ ஒரு கடைக்கு கூப்பிட்டு போய் இந்த ஜெல்லி மிட்டாயை வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த ஜெல்லி மிட்டாய் அந்த தாத்தாவும் பாட்டியுமா படிக்க போகிறாங்க, அந்த குழந்தைக்கும் தெரியாது. அது கவர்ச்சிகரமான அந்த ரேப்பர்னாலையும் கவர்ச்சிகரமான அந்த கலர்னாலையும் ஈர்க்கப்பட்டு அந்த குழந்தை குறிப்பிட்ட அந்த சாக்லேட்டை சாப்பிட்டு நுரையீரலில் வரக்கூடிய இன்றைக்கி வீசிங், ஆஸ்துமா, இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாத நிமோனியா, மூளை காய்ச்சல், இப்படி பல்வேறு நோய்களை மறைமுகமாக வருது. அப்போ நாடுகள் மற்ற நாடுகள்லேருந்து வெளிநாடுகள்லேருந்து கூட இந்த சாக்லேட்டு பிஸ்கட்டை ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் குழந்தைகளை அடுத்த தலைமுறையில் தாக்குவதற்கான மருந்துகளில் வந்து போச்சு, ஊசியில் நுழைச்சிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், கணைய சுரப்பு இன்றைக்கி சர்க்கரை நோயாளிக்கு வரக்கூடிய டயபெட்டிக்ஸ்க்கு தீர்வு, டயபெட்டிக் மெலிண்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலினை சுரக்க வைக்கிறதுக்கான அந்த ஸ்டெம் செல்லிலேருந்து இன்டியூஸ் பண்ணி அதை தூண்டுவதற்கான பன்னியினுடைய கணையத்துலேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ பன்னியினுடைய கணையத்துலேருந்து ஏன் நான் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவர மிருகங்கள் ஆடு மாடு ஏன் குரங்குலேருந்து கூட ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாச்சு, மனிதனோட ஒத்து போகக்கூடிய ஒரு மிருகம் எதுன்னு பார்க்கும்போது பன்றியாக தான் இருக்குது. அதனுடைய ஜீன் கோடு மனிதனுடைய ஜீன் கோடை ஒத்து போகுது. இப்போ நீங்கள் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய சரபோஜி அரண்மனையில் போய் பார்த்தீங்கன்னா மிருகங்களையும் மனிதனுடைய முகங்களையும் ஒத்து ஒரு வடிவங்களை கொடுத்துருப்பாங்க. கழுகனுடைய முகம் மாதிரி, பன்றியினுடைய முகம் மாதிரி, இந்த பன்றியினுடைய முகம் உடைய மனிதர்களுடைய குணாதிசயங்கள்னு எழுதுவாங்க. அந்த குணாதிசயங்கள் கீழ்நிலை செயல்கள் பாருங்க, எதை சாப்பிட்றோமோ அதை சாப்பிட்றதுக்கான உணர்வு நிலை தான் வரும். இந்த கீழ்நிலை மிருகங்களை நாம் புசிக்கிறது மூலிமா கீழ்நிலை செயல் உருவாகும். பாருங்கள், ஒரு ஆட்டுக்கறிக்கு பதிலாக ஒரு நாய் பிரியாணி போட்டுட்டாங்கன்னு ஒரு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை நடந்தது. இப்போ எல்லா சித்தர்களும் பயனா பாடலில் எழுதுவாங்க, நாயினும் சிறியேன் நாயினும் கடையேன்னு சொல்லுவாங்க. இருக்கிறதே நாய் வந்து ஒரு இழிப்பிறவின்னு சொல்லுவாங்க, ஒரு இழிவான செயலை செய்யக்கூடிய ஒரு பிராணி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த பிராணி தான் சாப்பிட்டதே கக்கும், கக்கனதே திரும்ப எடுத்து சாப்பிடும். இப்படி ஒரு இழிவான செயலை செய்கிறதுனால சில சித்தர்கள் ஞானிகள் தான் பாடல்களில் இந்த பாட்டு இருக்குது, நாயினும் சிறிய நாயை விட நான் ரொம்ப சின்னவன் அப்படின்லாம் பாடியிருக்கிறாங்க, நாயினும் கடையேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பன்றியை யாருமே சொல்கிறதில்லை.
விழிப்புறவையாக இருந்தாலும் பன்றியோடு யாரும் தன்னை ஒப்பிட்டதா நம்ம பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா பன்றியை பன்றியோட நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா அது செய்ய மாதிரி உலகத்தில் மற்ற ஜீவராசிகள்லாம் கருவுற்ற பிறகு, ஒரு மாடு கருவுற்றுடுது, செனை பிடிச்சிருது, செனை பிடிச்ச பிறகு காலை அந்த காலை வந்து அதோட சேராது. ஆனால் உலக ஜீவராசிகள் அத்தனை யானையாக இருக்கட்டும், எல்லா ஓர் உயிர்லேருந்து எல்லா உயிர்களும் தன்னுடைய தன்னுடைய ஜோடி இணை கருவுற்றுச்சுன்னா அது கூட காளையோ மாடுகளோ புணர்ச்சியில் ஈடுபடாது. ஆனால் பன்றி மட்டும்தான் கருவுற்ற பிறகும் அது கூட சேரும். அதாவது அந்த செனை அதை கருவுற்ற பிறகு அந்த ஸ்மெல்லு அதுங்களுக்கு தெரியும். இனவிருத்திக்கு தயாரானாலும் நாய்களுக்கு மற்ற ஜீவராசிக்கெல்லாம் தெரியும். ஆனால் பன்றி மட்டும்தான் அடங்கா பெருங்காமம் கொண்ட மிருகம்னு சொல்கிறாங்க சித்தர்கள். பன்னி வந்து செனை பிடிச்சிருச்சுன்னா அந்த கடா பன்னியை வந்து பட்டியில் அடைச்சிருவான். நீங்கள் வேணால் போய் கேட்டு பாருங்கள், ஏன் கடா பன்னியை வந்து பட்டியில் அடைக்கிறான்? செனப்பன்னியை பூரா திறந்து விட்டுட்டு கடா பன்னியை மட்டும் அந்த பட்டியில் அடைச்சிருவாங்க. பட்டினா அந்த மூங்கில் கம்புனால் சுற்றி அடைக்கப்பட்ட ஒரு வேலி, அதுக்குள்ளே அடைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா செனை பிடிச்சிருச்சுன்னா பன்னி வந்து கரு விட்டுடுச்சுன்னா இந்த கெடா பண்ணி அதை தொடர்ந்து புணர்ச்சியில் ஈடுபடும். அப்படி புணர்ச்சியில் ஈடுபடும் போது அந்த கரு களைஞ்சிடும். இன்றைக்கி மனிதனும் இன்றைய நிலை எப்படி ஆயிடுச்சுன்னா கருவுற்ற தாய்மார்களுக்கு இயல்பாகவே அந்த உணர்வு தூண்டல் இருக்காது, பாலுணர்வு தூண்டல் குறைஞ்சி போகும். பெண்களுக்கு பாலுணர்வு தூண்டல் குறைஞ்சி போயிடும். ஆனால் ஆண் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் கருவுற்ற பிறகு பெண்ணோட தொடர்பு கொண்டுங்க, அப்போ தான் அந்த புணர்ச்சி புழை பெருசாகும், குழந்தை பிறக்கிறதுக்கு எளிதாகும். இப்படியெல்லாம் பொய்யான கற்பனை தோற்றங்களை உருவாக்குறாங்க. இங்கே பாருங்கள், இயல்பான விஷயம் நல்லா கவனித்து பாருங்கள். இறைவன் இந்த கூபக எலும்பு மிகப்பெரிய ஆச்சரியம், பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கூபக எலும்பு விரிவடைஞ்சு அந்த குழந்தை வளர்றது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிள் தன்மை, விஞ்ஞானிகளே வேந்து போகிறாங்க. இந்த குழந்தை எப்படி அந்த அந்த குறுகிய அந்த எலும்பு பாதைக்குள்ளே நகர்ந்து வருதுன்னு அந்த அளவுக்கு லகுவாக்கி கொடுக்குறாங்க நம்மளுடைய இறைவன். இந்த புரிதல் இல்லாமல் ஆண் வந்து புணர்ச்சியில் ஈடுபட்டால் தான் குழந்தை எளிமையாக வரும் இப்படின்னு சொல்லி நிறைய கரு சிதைவுக்கு மறைமுக காரணங்களாக இது இருக்குது. இதுக்கு மறைமுக காரணமாக பன்றி இறைச்சி இருக்குது. இதை நீங்கள் சொல்கிறீங்க, நாங்களாம் சாப்பிட்டதே இல்லைங்க பன்னிக்கறி. அதான் பிஸ்கட்டில் வந்து போச்சு, சாக்லேட்டில் வந்து போச்சு, ஏ பர்ஃப்யூம் சென்ட்டிலே வந்து போச்சுங்க. இறைவன் தடுத்திருக்க விஷயங்களை நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா பன்றி எரிச்சி ஏதோ முஸ்லீமுக்கு ஆகாதுன்னு நினச்சிட்ருக்கீங்க. எல்லா வேதங்களையும் தடை செய்யப்பட்டிருக்கு, தமிழுடைய வேதங்களையும் தடை செய்யப்பட்டிருக்கு, கிறிஸ்துவ வேதங்களையும் தடை செய்யப்பட்டிருக்கு, எல்லா வேதங்கள்லையும் தடை செய்யப்பட்ட ஒரு பிராணி தான் இந்த பன்றி. இது முஸ்லீம்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மக்களுக்கும் பொருந்தும், மனித ஒட்டுமொத்த மனித குலத்துக்கே பொருந்தும். அதனால் பன்றி இறைச்சியை மறைமுகமாக இந்த வணிக கூட்டம் மக்கள்கிட்ட கொண்டு போகுது. பர்ஃப்யூம் தொடங்கி பிஸ்கட் வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. அதனால் எச்சரிக்கையாக இருங்க. நடக்கக்கூடிய நிறைய பாலியல் வன்முறைகள், பாலியல் சீராட்டங்கள், இந்த மாதிரி அத்துமீறலான மனித அத்துமீறல்கள் பயங்கரமாக சின்ன சின்ன குழந்தைகள்னு கூட பார்க்காம, வயது முதிர்ந்த கிழவின்னு கூட பார்க்காம, இந்த மாதிரி ஒரு அறம் இல்லாமல் இப்படி இருந்தால் போகிறதுக்கெல்லாம் காரணம் இந்த பன்றி இறைச்சி காரணமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு புள்ளி உரம் சொல்லுது. அதனால் இந்த பன்றி இறைச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டது எதில் இருந்தால் திரும்ப கட்டமைக்கப்பட்டிருக்கு, தர்மத்தின் மேலேயும் அறத்தின் வழியில் தான் இந்த தர்மம் இந்த சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த சமூகத்தினுடைய தர்மத்தையும் அறத்தையும் நீங்கள் உடைக்கணும்னா மனிதனை இந்த இந்த மாதிரி கீழ்நிலை மிருகங்களுடைய உணவை நம்ம சாப்பிட வச்சுட்டோம்னா போதும், ஒழுக்கக்கேடான சமூகமாக இது மாறி போகும். நீங்கள் பன்றி இனத்தில் தான் ஒரு உயிரினம் இன்னொரு மாற்று பாலினத்தோட உறவு கொள்ளாது. இப்போ பாருங்களேன், மனிதன் தான் இப்போ அந்த மாதிரி செய்கிறான், ஆண் ஆணோட சேரலான்னு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க, பெண் பெண்ணோட சேர்ந்துக்கலாம், பிறன் மனைவியோட நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம், கள்ளக்காதலில் வந்து நல்ல காதல்னு ஆக்கியாச்சு. இப்படி இந்த ஒழுக்கக்கேடான சட்டங்களுக்கெல்லாம் பின்புலமாக இருக்கிறது மேற்கத்திய நாகரிகத்துடைய மேற்கத்திய நாடுகளோட மிகப்பெரிய உணவு எதுங்க, பன்றி இறைச்சி தான். அப்போ மேற்கத்திய இந்த நாகரிகத்தில் இதுக்கு பேர் ஃபோர்க்கா, அதை பாருங்கள் அழகாக பேர் ஃபோர்க்குன்னு வச்சுருக்காங்க. நமக்கு என்ன தெரிய போகிறது, ஒரு சிங்கப்பூர் நம்ம ஆள் போகிறாரு ஃபோர்க்குன்னு இருக்குன்னு சொன்னால் அவர் சாப்பிட்ருவார், அவர் என்னென்னு செய்ய தெரிய போகிறதில்ல. இந்த பன்றி இறைச்சியை நீங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன்லே கொண்டு வராங்க. கார்ட்டூனில் பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சியை அப்படியே அழகாக வெட்டி அதோட கால் இப்படிலாம் அப்படி அந்த பொசிஷனில் இருக்கிற மாதிரி அதை அப்படி ஸ்லைஸாக வெட்டுறது, இன்னும் சில சேனல்கள்லாம் இதை அழகாக காட்டுறான். இந்த மாதிரி மறைமுகமாக
குழந்தைகள்லேருந்து, அதாவது பன்றியை வந்து நீங்கள் யாருமே ஒரு சுப சகுனமாகவோ, அதாவது சகுனம் பார்க்கக்கூடாது, ஆனால் பொதுவாக கிராமங்களில் பன்னியை வந்து ஒரு இதுவாக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் பாருங்கள், பன்னி வந்து ஒரு வாகனத்தில் வண்டியில் அடிச்சிட்டா கூட அந்த பன்னியை அந்த வண்டியை விற்றுப்படும். அது இடிச்சிட்டாலே அந்த வண்டி வந்து ஒரு 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 இழிப்பிராணி தான். அது ஒரு கெட்ட ஒரு விஷயமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது இல்லை. ஆனால் இது இன்னைக்கு பாருங்கள், அதை இடித்தாலே வண்டியை விற்றுடுறான். ஆனால் இந்த வண்டிக்குள்ளே அந்த கறியை தூக்கி போட்டால் என்னங்க ஆகும், யோசிச்சு சொல்லுங்கள். அப்போ இந்த பன்றி இறைச்சியை காலங்காலமாக தமிழர்கள் தமிழுடைய வாழ்வியல் முறையில் பன்றியை விலக்கி வைக்கப்பட்ட ஒரு பிராணி அது. நான் சொன்ன மாதிரி ஜால விஷயங்களுக்கும் மந்திர யந்திர வேலைகளுக்காகவும் சூனியக்காரர்களால் பெரும்பான்மையாக பயன்படுத்தப்பட்டது. இரகசிய இரவு பலி பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டது இந்த கீழ்நிலை பிராணியான பன்றி. ஆனால் இன்றைக்கி இந்த பன்றியை வந்து அழகாக உண்டியல் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறான். இந்த பன்னியை வந்து எப்படி மறைமுகமாக உளவியல் ரீதியாக உங்களை தயார்படுத்துறது, பன்றியோட வடிவத்தை கொண்டு வந்து உண்டியல் சேமிப்பு. ஏன் பன்னி வடிவத்தை ஏன் உண்டியலாக வச்சு காட்டுறான், ஏன்னா அந்த பிராணியை வந்து ஒரு சுப பிராணியாக நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவான ஒரு அனிமல் மாதிரி கொண்டு வரான். ஏன்னா மறைமுகமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்தை கட்டமைக்கிறது. இந்த உணவை நீங்கள் சாப்பிட 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 உணர்வு பேதளிப்பு ஏற்படும், குண பேதளிப்பு நடைபெறும், இந்த சமூகத்துடைய கட்டமைப்பு உடைக்கப்படும், ஒழுக்கக்கேடான ஒழுங்கினமான காரியங்கள் இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டு மக்கள் சிதறண்டு போய் அவர்கள் ஒவ்வொருத்தருக்குள்ள நம்பகத்தன்மை அவங்க மாதிரி. இங்கே பாருங்கள், பன்னியை பார்த்துறீங்களா, அந்த பன்னி மேய்க்கிறவங்கள நீங்கள் கவனித்து பாருங்கள். ஆடு மேய்க்கிறவங்களுக்கும் மாடு மேய்க்கிறவங்களுக்கும் ரொம்ப சிரமம், பன்னி மேய்க்கிறது ரொம்ப சிரமங்க. ஆடு மாடு மேய்க்கிறது ஈஸிங்க, ஆடு மேய்க்கிறது ஈஸி, மாடு மேய்க்கிறது ஈஸி, பன்னி மேய்க்கிறது சாதாரண விஷயம். ஏன் அதை ஓட்டிட்டு போக முடியாது இந்த திசைக்கு? இப்போ இங்கே ஒரு இப்போ அறுவடை முடிஞ்சு போச்சு, இந்த நிலெல்லாம் அறுவடை இல்லாமல் இருக்குது, இந்த பன்னியெல்லாம் கொண்டு அந்த அருகம்புல் இருக்குது, அந்த கிழங்கு நோண்டி சாப்பிடும், கோரக்கிழங்கு நோண்டி சாப்பிடுவாங்க, நிலம் இருக்குது நிறையா அப்படின்னு சொல்லி ஒரு பன்னி மேய்க்கிறவர் ஓட்டிட்டு போக முடியாது. அவர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய குச்சி வச்சுருப்பாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. பன்னி மேய்க்கிறவர் ரொம்ப நீளமான மூங்கில் சிம்பு மாதிரி இருக்கும். இப்போ ஆடுகளையும் மாடுகளையும் ஈஸியாக ஓட்டிகிட்டு போயிடலாம், பன்னி வந்து தறிகட்டு ஓடும். இப்படி ரெண்டு ஓடும், அப்படி ரெண்டு ஓடும், இந்த பக்கம் நாலு ஓடும், இதை போய் வளைச்சனா அது இந்த பக்கம் போடும். மனுஷன் அப்படி தாங்க இருக்கிறான். நீங்கள் ஆட்டு மந்தையாக இருந்தால் உங்களை வழிநடத்துறதுக்கு இறைவன் சில நல்லடியார்களை அனுப்பி விடுவான், அந்த நல்லடியார்கள் இந்த ஆட்டு மந்த கூட்டத்தை ஓட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நம்மளாம் பன்னி கூட்டம் ஆகிட்டோம்னா கண்டிப்பாக இந்த மந்தையை ஓட்டிட்டு போக முடியாதுங்க. அப்போ இந்த நம்மளை பன்றிகளாக நம்ம எதை சாப்பிட்றோமோ அந்த உணர்வை மேலோங்கிறது, பன்னியை ஓட்டிகிட்டே போக முடியாது, பூந்தடிச்சு ஓடும். அதனால் அந்த பாருங்கள் அந்த அந்த குணம் வந்துடும் அப்படியே மனிதனுக்கு. இங்கேருந்து கிளம்பி காய்கறிகள் மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்கணும்னு கிளம்பி போனவர் அப்படி கிளம்பி போனார், டாஸ்மார்க்கில் பூந்தி சரக்கு அடிச்சு விட்டு அங்கேயே படுத்து அந்த காசையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு எங்கே வந்தார், அவரை படுத்து கிடந்தாருன்னு செய்தி வந்து அதுக்கப்புறம் பசங்க போய் தூக்கிட்டு வந்தாங்க. புரியுதுங்களா? அவரை நம்பி பால் விற்கிறதுக்கு பால் 15 லிட்டர் என் ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு நடந்ததாங்க. பால் 20 பால் விற்கிறவர் தான், தொடர்ந்து நல்ல பால்லாம் விற்றுட்டு நல்லா தான் இருந்தார். இந்த பன்னிக்கறி தின்னாருங்க, பன்னிக்கறி தின்ன பிறகு நாமளும் போய் சொல்லி பார்த்தோம், தின்னாதையா இதெல்லாம் மாரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னோம். ஆனால் அவர் கேட்கல, மூணம் வந்துருச்சுன்னு சொல்லி இந்த பன்னிக்கறி தின்னாருங்க. தின்ன பிறகு குணபேதளிப்பு நடந்துருச்சு. பால் விற்கிறதுக்காக இங்கேருந்து டவுன்ஷிப்புக்கு போனவர் பாலை விற்றுவிட்டு அந்த காசை எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டார். பால் கேனையும் போட்டுட்டு வண்டியும் காண அடிச்சு விட்டு இந்த மாதிரி பல சம்பவம் நடக்குது. பாருங்கள் பன்னியோட குணம்தான் அது, யாரும் பன்னியெலாம் மேய்க்கிறதுக்கு ஆளுங்க நம்ம பார்க்க முடியல. ஆனால் இப்போ என்ன தெரியுங்களா கிராமத்தில் நடக்குது, பன்னி மேய்க்கிறதுக்கு வேலை ஆள் கிடையாது, அவுத்து விட்ருவாங்க அவ்வளோதான். அந்த பட்டியிலேருந்து அவுத்து விட்ருவாங்க, அது இரவில் போய் மேய்ஞ்சிக்க வேண்டியதுதான். திரும்ப அது அதுவாக எங்கேயா வந்து அண்டிக்க வேண்டியதான். இரவு முழுக்க காய்கறி மார்க்கெட்டு எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சிட்டு வந்து திரும்ப எங்கேயா வந்து ஒரு அவன் ஒரு உணவளித்து பழக்குவான், அது ஒரு டெக்னிக் அது. இங்கே பாருங்கள் நண்பர்களே, தயவு செஞ்சு ஆடு மாடுகளுக்கு உங்களுடைய வீட்டு விசேஷங்களில் இருக்கக்கூடிய அந்த உணவு மீந்து போன இலை கழிவுகளை கொடுங்க, பன்னி வளர்ப்புக்காக கொடுக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சு வடலூர் தர்மசாலையில் மீந்தக்கூடிய அந்த சாத உணவுகளையும் அந்த இலைகளையும் ஆடு மாடுகளுக்கு பதிலாக இந்த பன்னி மேய்க்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்குன்னு ஒரு கண்டெய்னரை ரெடி பண்ணி எல்லா ஹோட்டலு எல்லா இதுலேயும் கொடுத்துட்றாங்க. கொண்டு கொடுத்துட்ட பிறகு அந்த கழிவுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போய்
இவங்க அதை திரும்பி ரிட்டர்ன் வர வைக்கணும்ல, அதை பழக்கத்தை ஏற்படுத்தணும்ல. இந்த நம்மளுடைய சைக்கிள் டயர் இது இருக்கு இல்லைங்க, லாரி டயரு டிராக்டர் டயரை ரெண்டாக வெட்டி அதுகளுக்கு ஏன்னா அது ரிட்டர்ன் வர்ற பழக்கம் வரணும்ல, அதுக்காக இந்த கழிவுகளை கொட்டி ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடம் அவங்களுக்குன்னு ஒரு ஆத்தங்கரையோ ஒரு ஒரு யாரும் போகாத இடம் ஒரு பாலக்கரை இது மாதிரி ஏதாவது ஒரு இடங்களில் அந்த உணவில் கொட்டி அதை பழக்கப்படுத்தி வைப்பாங்க. இரவு முழுக்க எங்கேயாவது போய் எல்லா இடங்கள்லையும் தானியங்கள் விளைபொருட்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு பகலில் அது அங்கே அங்கே கொட்டி கொட்டி அதை பழக்கப்படுத்திடுவாங்க. ஏன்னா அது அறுப்புக்காக திரும்ப அவங்கள்ட்டே வந்துடும். இப்படி பழக்கப்படுத்துகிறாங்க. இதை குறித்த விஷயங்கள் மக்களுக்கு புரியறதில்ல. அந்த பன்றி வளர்க்குறவங்களுக்கே சொல்கிறேன், ஏங்க அரசாங்கமே ஆடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ சலுகையில் கொடுக்குது, மாடு வளர்க்குறதுக்கு எவ்வளோ சலுகை கொடுக்குது, ஏங்க இந்த இழிப்பிராணியை வளர்த்து அந்த நம்மளுக்கும் அந்த உங்களை காலங்காலமாக அவங்க அந்த இழிப்பு அந்த பேரை வச்சு தாங்க உங்களை அழைக்க போகிறாங்க. நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரம், இதில் கோடீஸ்வரம்லாம் இருக்கான், பெரிய பெரிய கோடீஸ்வரம் இருக்கான், ஆனாலும் இதை வந்து ஒரு இழி செயலாக நீங்கள் பார்க்கறதில்ல. அந்த கறியை ரோட்டோரங்களில் சகலமும் விற்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி மறைமுகமாக இது நோய்க்கு இதுதான் தீர்வுன்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எளிமையான தீர்வு இருக்குங்க. மூலத்துக்கு ஏங்க பன்றி இறைச்சி சாப்பிட்ணும், பன்றி இறைச்சியை சாப்பிட்டு கத்தி போய் மூலம் போய் கத்தி வந்த கதை தான் அது. அதனால் மூலத்துக்காக போய் சாப்பிட்டு மூளைக்காய்ச்சல் நோய்க்கு வர வச்சுக்காதீங்க. இந்த பன்றி இறைச்சியை தயவு செஞ்சு ரோட்டோர கடைகளில், அவங்களும் நம்மளோட நண்பர்கள் தான், விற்கிறவங்களெல்லாம் நம்மளுடைய சகோதரர்கள் தான், அவங்கள அவங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கணுன்ற நோக்கத்திலாம் நான் இந்த பதிவை விடலை. நீங்கள் மாற்று தொழிலுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி இழி செயலுக்கு உங்களையும் பாதிக்கும், உங்களுடைய தலைமுறைக்கும் அவப்பெயரை உண்டு பண்ணுது. பொருளாதாரம்னு பார்க்காதீங்க. அந்த நோயில் பன்றி வளர்த்த எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், அவங்களுக்கெல்லாம் இந்த நோய் வந்திருக்கு. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் கோமாரி நோய்க்கு பன்றியினுடைய கொழுப்பை கொடுத்து சரி பண்ணியிருக்கிறோம். அந்த காலத்தில் சொல்கிறேன், நம்ம வாழ்கிறது இந்த மூலிகை, நம்ம வாழ்கிறதே மூலிகை பூமிங்க, நம்ம மூத்திரம் பெயர்தே மூலிகை மேலே தான், புரியுதுங்களா? அப்போ இந்த அளவுக்கு மூலிகை மண்டி கிடக்குது எல்லா இடமும், இவ்வளோ பெரிய ஒரு அற்புதமான நிலப்பகுதியில் வாழ்ந்துட்டு பன்னியினுடைய கொழுப்பு எடுத்து கோமாரி நோயை நீக்கிக்கணும்னு சொல்கிற நிலையில் நம்ம வாழல. அந்தளவுக்கு மூலிகை சார்ந்த அறிவு உங்களுக்கு போயிடுச்சு, அவ்வளோதான். அதனால் நாம் இந்த பன்றி இறைச்சியை முடிந்த அளவு பிஸ்கட்டு சாக்லேட்டு இதெல்லாம் மறைமுகமாக ஒரு ஒரு வேலையை செஞ்சுட்டு வராங்க. இப்போ வருங்க, ஒரு சமுதாயத்தை இறைவன் அழித்ததாக நம்ம பார்க்குறோம். காலங்காலமாக ஒழுக்கக்கேடான சமுதாயத்தை இறைவன் கல்மழை பொழிஞ்சு அழிச்சிருக்கான், கடலை கொண்டு அழிச்சிருக்கான். அதே மாதிரி வண்டு தேனி குளவி தவளை இதைகளை கொண்டும் அவனுடைய இறைவனுடைய படைகள்ங்க. அதெல்லாம் ஒழுக்கக்கேடான சமுதாயத்தை பெரிய பெரிய ஆதுகளாக வந்து அழிக்கணும்னு அவன் சில பேருங்க கண்ணுக்கு தெரியாத இன்றைக்கி ஒரு பாக்டீரியா நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் கல்மழை பொழிஞ்சிருக்கு, கடல் நீர் அழிச்சிருக்கு, நமக்கு எப்படிங்க கண்ணுக்கே தெரியாத கிருமி. அந்த அற்பத்தில் அற்பமாக மாறிட்டோம் நம்ம. இந்த மாதிரி ஒழுக்கக்கேடான உணவுகளை சாப்பிடாதீங்க, நோய்களை வர வச்சிக்காதீங்க. நாமும் இல்லாமல் அடுத்த சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வச்சுப்போம். ஊர் இளைஞர்கள், இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய இளைஞர்கள், உங்கள் ஊர் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இந்த பன்றி வளர்ப்போற அவங்ககிட்ட சண்டைக்கெல்லாம் போக வேண்டாம், பிரச்சனைக்கும் போக வேண்டாம். அன்பான முறையில் சொல்லி இதனுடைய தீமையை எடுத்துரைங்க. அவங்க இதை புரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கும் தானே இந்த பாதிப்பு இருக்குது. அதனால் அவங்கள்ட்ட அழகான முறையில் எடுத்து சொல்லி நம்ம கிராமங்களில் இந்த மாதிரி பன்றி வளர்ப்பை முடிஞ்ச அளவுக்கு இருந்து இல்லை உதவி செய்யக்கூடிய ரொம்ப பலவீனமான பொருளாதார ரீதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்ல உள்ளம் படைத்தவங்க ஒரு கோழியை வாங்கி கொடுங்க, ஒரு ஆடு வாங்கி கொடுங்க, மாடுகளை வாங்கி கொடுங்க, அவங்க மாற்று பொருளாதாரத்துக்கு அவங்க வரட்டும். இதை மாதிரி அவங்களுக்கு உதவி செய்வோம். நன்றி நண்பர்களே.